On the new adventure. Hey guys, welcome to my YouTube channel. This is Aarthi. So, இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறோம், என்னோட பர்த்டேக்காக வெளில போகிறோம். ஸோ அது வந்து நான் ப்ளாக் எடுக்கலாம்னு நினச்சேன். யா, அதனால என் கசின்ஸ் எல்லோரும் வெளில வந்துருக்கோம். ஓ ஓகே, நாங்கள் வந்து சர்ஃப் டஃப் அப்படின்னு ஒரு கேஃபே வந்திருக்கோம். இப்போது ஆக்சுவலாக இது ஒரு ப்ரிட்டி பிளேஸாக இருக்குது. லைக் ஆப்போசிட்ல பீச் இருக்கு, நாங்கள் அங்கே போயிட்டு இருக்கோம். புரிய, ஸோ சாஃப்ட் ஆஃப் கீழே இருக்கும். இங்கே வந்து லைக் பின்னாடி பீச் இருக்கு, மேலே வந்து கேஃபே இருக்கு. ஸோ இந்த சாஃப்ட் ஆஃப் கேஃபே நீங்க போறீங்கன்னா முன்னாடி ரிசர்வ் பண்ணிட்டு போற மாதிரி பாத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு பீச் வியூ இருக்க மாதிரி ஒரு டேபிள் வேணும் அப்படின்னா முன்னாடியே ஒரு ஒன் வீக் முன்னாடியே நீங்க ரிசர்வ் பண்ணாதான் உங்களுக்கு அந்த டேபிள் கிடைக்கும். அண்ட் நாங்க போன டைம்ல வெறும் மசால் வடை தான் இருந்துச்சு, அதனால நாங்க ரொம்ப கடுப்பாயிட்டோம். ஸோ கிளம்பிட்டோம் நாங்க. ஸோ ரொம்ப லேட்டாக போகாமல் கரெக்ட் டைமுக்கு போனீங்கன்னா நீங்கள் நிறையா டிஷ்ஷஸ் புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த பிளேஸ் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது, ஸோ நீங்கள் அழகாக பிக்சர்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் பீச்லாம் போயிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சர்ஃபிங்லாம் இருக்குது, அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, நாங்கள் வந்து சர்ஃப் டாப் போனோம். அங்கே போனோடனே அவர் வந்து இடம் இல்லை வெளில போ அப்படின்னு துரத்திட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து நல்லா வந்து சமப்பத்தி அதனால சும்மா ஸ்நாக்ஸ் வாங்குறோம். ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு போட்டுருவேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நாங்கள் கிப்ளிங் கேஃபே வந்தோம். இங்கே ஆக்சுவலாக எங்களை வீடியோ எடுக்க விடலை, அதனால நான் சும்மா அங்கங்கே எடுத்து வச்சுருக்கேன். அண்டு சாப்பிட்றதுக்கு எங்கள் பீஃப் ஸ்டேக் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ப்ரான்ஸ் நல்லா இருந்துச்சு, லசானியா சிக்கன், அப்புறம் மஸ்டர்ட் வித் ஹனி சிக்கன் அப்படின்னு ஒன்று ட்ரை பண்ணோம். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் பீட்ஸால் பைனாப்பிள்லாம் போட்டு ஒரு மாதிரி நல்லா இல்லை, அது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அண்ட் ஃப்ரைட் ரைஸும் அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை. அண்ட் அப்புறம் டிசர்ட்டுக்கு டிராமசு கேக் ட்ரை பண்ணோம், இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, ஸோ வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு இதே ரொம்ப கேவலமாக தான் போச்சு. லைக் நாங்கள் நிறையா பிளான் வச்சுருந்தோம், கேஃபே போயிட்டு அதுக்கப்புறமா நிறையா பிளான் இருந்துச்சு, பட் எல்லாமே சொதப்பிடுச்சு. பிகாஸ் நாங்கள் ரொம்ப ரொம்ப பசியில் இருந்தோம். ஸோ நாங்கள் சும்மா அந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கேஃபே நிறையா போனோம். எந்த கேஃபேவும் எங்களுக்கு பிடிக்கல, செட் ஆகலை. ஃபஸ்ட்டு சர்ஃப் டஃப் போனோம், அங்கே வந்து டைமிங் செட் ஆகலை. அண்ட் எதுவுமே ஃபுட்டும் அங்கே இல்லை அந்த டைமில். அதுக்கப்புறம் அங்கேருந்து வேறு கேஃபே போனோம், அங்கேயும் எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுக்கப்புறம் கிப்ளிங் கேஃபே போயிட்டு அங்கே சாப்பிட்டோம். அங்கே இட் வாஸ் நைஸ், பட் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இட் வாஸ்
டூ எக்ஸ்பென்சிவ். அதுக்கப்புறம் ஓகே போதும் காசெல்லாம் போச்சு அந்த மாதிரி இருந்ததுனால சரி போதும் சொல்லிட்டு நாங்கள் வீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்னோட அப்பா வந்து டைசன் வாங்கியிருக்கா, ஸோ அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஸோ அதை நான் ட்ரை பண்ண போகிறேன். ஓகேங்க, என் முடி நான் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறேன். இப்படி தான் இருக்கு என் முடி. ஸோ கடைசியில் செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. டைசன் ட்ரை பண்ணோம், கேர்ள்ஸ் ரொம்ப நல்லா ப்ரெட்டியாக இருக்குது, கொஞ்சம் அந்த மாதிரி அடி எல்லாம் போயிடுச்சு. பட் இட்ஸ் வெரி ப்ரெட்டி, பட் நான் வாங்க மாட்டேன் அவ்வளோ பார்த்து. ஸோ யா, தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ, அண்ட் ஐ சீ யூ கைஸ் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை.